ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேஜிக் நான் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கார்ட்ஸை வந்து நல்லா வந்து ஷஃபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷஃபிள் பண்ணியாச்சு. இப்போது ஸ்பெக்டேட்டர்கிட்ட சொல்லி இதிலேருந்து ஏதாவது ஒரு கார்டு வந்து எடுக்க சொல்ல போகிறேன். ஸோ ஓகே, இப்போ இந்த கார்டு தான் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இந்த கார்டை வந்து நம்ம இந்த டெக்கோட சென்டரில் எங்கேயாவது வந்து வச்சிடலாம். ஓகே, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டெக் ஆஃப் கார்ட்ஸை வந்து நாலாக வந்து பிரிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த டெக்கை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நாலாக வந்து நான் ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஓகே, இப்போ வந்து நாலுத்தையும் வந்து பிரித்தாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் அப்படின்ற மாதிரி நான் வந்து இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போது இதில் இருக்க ஃபஸ்ட்டு கார்டை நான் எடுத்து இந்த மாதிரி வச்சிடுறேன். இதே மாதிரி ஸ்பெக்டேட்டரை சொல்லி எல்லாத்தையும் வந்து பண்ண சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தோட ஃபஸ்ட்டு கார்டையும் வந்து இந்த மாதிரி ரைட் சைடில் வச்சுருங்க. ஓகே, இப்போது அந்த பைல் ஆஃப் கார்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி ஷஃபிள் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ, ரெண்டு கார்டோ மூணு கார்டோ இல்லை ஃபுல்லாக ஷஃபிள் பண்ணாலும் சரி, நல்லா ஷஃபிள் பண்ணிவிட்டு அந்த கார்டு மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பண்ணிடுங்க. ஓகே, இது லாஸ்ட்டுக்கும் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது நான் இதை வந்து அகெயின் வந்து நேராக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டெக்கை நான் வந்து எடுத்துக்கிறேன், லாஸ்ட் டெக். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் தோன்ற கார்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணு எத்தனை கார்டு எனக்கு தோணுதோ அத்தனை கார்டு நான் வந்து எலிமினேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் நாலு கார்டு வந்து எனக்கு வேணான்னு தோணுது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து இதிலேருந்து எத்தனை கார்டு வந்து வேணான்னு எலிமினேட் பண்ண தோணுதோ அவ்வளோ கார்ட்ஸ் வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து உங்கள் இஷ்டம். நீங்கள் ஒரு கார்டு எடுத்தாலும் சரி, ரெண்டு கார்டு எடுத்தாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். எவ்வளோ எலிமினேட் பண்ணணுமோ அதை எலிமினேட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் இந்த கார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வந்து வச்சிடலாம். இப்போது இதில் இருக்க கார்ட்ஸில் நீங்கள் எத்தனை கார்டு வந்து வேணும் அப்படின்னு வச்சுருக்கீங்க வந்து எண்ணிடலாம். ஸோ 3, 4, 5, 6, நான் வந்து 6 கார்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை கார்டு வந்து எலிமினேட் பண்ணிட்டு மீதி வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து பாருங்கள். ஓகே, நீங்கள் எண்ணிட்டீங்க. சரி, இப்போது வந்து நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று வந்து தொடுங்க. ஸோ இது தொட்டிருக்கீங்க, ஸோ இதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு பைல் ஆஃப் கார்ட்ஸில் ஏதாவது ஒன்று வந்து தொடுங்க. ஸோ இதை தொட்டிருக்கீங்க, ஓகே, இதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் வந்து ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து தொடுங்க. இது தொட்டிருக்கீங்க. சரி, அந்த கார்டை வந்து ஃபஸ்ட்டு கார்டை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுதான் நீங்கள் நினச்ச கார்டு? எஸ். ஓகே, இப்போ நீங்கள் வேணாம் அப்படின்னு எலிமினேட் பண்ண கார்டு என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சிங். அதே மாதிரி இந்த நாலு டெக்கில் இருக்க டாப் கார்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச கார்ட்ஸோட மேட்சிங் பேர்ஸ். இதுதான் இந்த மேஜிக். இந்த மேஜிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் பிளேயிங் கார்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ஷஃபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஷஃபிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பண்ணலாம், இல்லை ஸ்பெக்டேட்டர் சொல்லி அவங்களையும் வந்து ஷஃபிள் பண்ண சொல்லலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது நீங்கள் நல்லா ஷஃபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்ட்ஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஏதாவது கார்டை வந்து ஸ்பெக்டேட்டர் வந்து சொல்லி செலக்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போ ஸ்பெக்டேட்டர் வந்து இல்லை, ஸோ நானே வந்து ஒரு கார்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கார்டு தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அது என்ன கார்டு அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 of Hearts. சரி, ஓகே, இப்போ 7 of Hearts வச்சாச்சு. இப்போ அவங்க அதை எடுத்து பார்த்துட்டு உங்கள் கையில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது 7 of Hearts அப்படின்றத நீங்கள் வந்து முன்னாடி தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்டேருந்து இந்த கார்டை வாங்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுங்க. ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நார்மலாக இந்த மாதிரி வச்சு நீங்கள் உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உள்ளே போயிடும். மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிங்கி பிரேக் வச்சுட்டு அந்த மாதிரி வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் நான் வந்து இப்போ இந்த கார்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது இங்கே ஒரு ட்ரையாங்கல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். அதாவது இப்போ நான் இன்சர்ட் பண்ணி காட்டுறப்பாருங்க, ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிடாமல் இந்த மாதிரி வச்சுட்டு உடனே நீங்கள் டெக்கை திருப்பிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் அது 7 of Hearts அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துடணும். இது வந்து இந்த மாதிரி ஸ்லோவாலாம் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து நீங்கள் பண்ணணும்.
இன்னொரு வாட்டி பண்ணுற பாருங்கள். இப்போ இந்த செவன் ஆஃப் ஹார்ட்ஸ் கார்டை அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு இதை இது வழியாக இன்சர்ட் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அங்கே எண்டில் இப்படி வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணுற அந்த நேரத்தில் டக்குன்னு திருப்பிட்டு அது செவன் ஆஃப் ஹார்ட்ஸ்னு பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் அந்த டெக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அவங்க கார்டு வந்து செவன் ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டெக்கை வந்து உங்கள் பக்கமாக வச்சுட்டு அவங்களுக்கு காட்டாத மாதிரி உங்கள் பக்கமாக வச்சுட்டு இதுலேருந்து நான் நாலு செட்டு வந்து பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க செவன் அப்படின்ற நம்பர் வந்து ஃபஸ்ட்டு தேடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செவன் ஆஃப் டைமண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அந்த செவன் ஆஃப் டைமண்ட்ஸோட சேர்த்து அந்த டெக்கை வந்து இப்படி திருப்பிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது உடனே வந்து செவன் வந்துருச்சு. ஸோ இப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடாமல் கொஞ்சம் அந்த நிறைய கார்ட்ஸ் வேணும். ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸை வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு அந்த செட் ஆஃப் கார்ட்ஸை வந்து டாப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் க்ளோஸ் பண்ணும் போது மேலே வந்து செவன் ஆஃப் செவன் இருக்க நம்பர் அந்த கார்டு வந்து இருக்கணும். ஸோ இப்போ நம்ம அடுத்த செவனுக்கு வந்து தேடலாம். ஸோ இங்கே செவன் இருக்குது. ஸோ அதோட சேர்த்து இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மூணு பண்ணியாச்சு. இப்போ நாலாவது வந்து தேடலாம். இப்போ நாலாவது வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வச்சுட்டு மீதி கார்ட்ஸை டாப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி நீங்கள் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணுமோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலு டெக்லேயும் பார்த்தீங்கன்னா செவன் வந்து டாப்பில் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, இங்கேயும் டாப்பில் செவன் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து டாப்பில் செவன் வந்து இருக்குது. இந்த நாலு செட்டு நீங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கார்டு வந்து அந்த செவன் ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படின்ருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். அது வந்து நீங்கள் அந்த ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டைம்லேயே வந்து நீங்கள் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த செவன் ஆஃப் ஹார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அதை பிரிச்சுக்கோங்க. ஸோ பிரிக்கும் போது அவங்க கார்டு இருக்கிறத வந்து உங்கள் பக்கமாக வந்து வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து வேறு எந்த இடத்துனா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது இந்த மாதிரி வச்சுட்டு அவங்க பக்கம் அவங்களதே வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். எனக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து அவங்க கார்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கார்டு வந்து உங்கள் பக்கமாக வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மீதி கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் கார்டு, அதாவது அவங்க கார்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து வைக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு கார்டை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி அவங்கள வந்து அந்தோட ஒரு ஒரு பைல் ஆஃப் கார்ட்ஸ்லேயும் அந்த ஃபஸ்ட்டு கார்டை வந்து இந்த மாதிரி எடுத்து எடுத்து வைக்க சொல்லுங்கள். வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாமே செவன் தான். ஸோ செவன் கார்டு தான் நம்ம வந்து தனியாக வச்சுருக்கோம். இப்போ மீதி இருக்க கார்ட்ஸை வந்து நம்ம வந்து நல்லா ஷஃபிள் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் வந்து நம்ம நல்லா ஷஃபிள் பண்ணுறோம். ஸோ இது வந்து சும்மா கன்ஃபியூஷனுக்காக, இது ஷஃபிள் பண்ணுறதுனால ஒன்றே ஆக போகிறது இல்லை. அவங்கள வந்து இதை நல்லா வந்து ஷஃபிள் பண்ணிப்பாங்க. ஷஃபிள் பண்ணிவிட்டு அந்த செவன் கார்டுக்கு மேலே வந்து வச்சுருவாங்க. இப்போ எல்லா செவனும் பார்த்திங்கன்னா பாட்டமில் வந்து இருக்குது. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கார்டு. ஸோ அதோட உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த கார்டை வந்து வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சும்மா கொஞ்சம் அந்த மேஜிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு பைல் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுலேருந்து உங்களுக்கு எந்த கார்ட்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு தோணுதோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ பாட்டமில் தான் செவன் இருக்குது. ஸோ நீங்கள் எலிமினேட் பண்ணும்போது டாப்லேருந்து எலிமினேட் பண்ணணும். ஸோ டாப்லேருந்து நான் வந்து ஒரு நாலு கார்டோ அஞ்சு கார்டோ எனக்கு எவ்வளோ வேணான்னு தோணுதோ நான் வந்து எலிமினேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எலிமினேட் பண்ணுவாங்க. நான் முக்கியமான விஷயம் டாப்லேருந்து தான் எடுக்கணும். ஸோ பாட்டம்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா போயிடும். ஸோ டாப்லேருந்து ஒரு கார்டுனாலும் சரி ரெண்டு கார்டுனாலும் சரி எவ்வளோலாம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய கார்ட்ஸ் வந்து எடுத்து போடுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து நம்ம பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் வந்து இந்த எலிமினேட் பண்ண கார்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓரமாக வந்து வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ மீதி இருக்க பார்த்திங்களா இந்த கார்ட்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போது இதில் இருக்க கார்ட்ஸில், அதாவது எல்லாத்துலேயும் வந்து இப்போ செவன் வந்து டாப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல்லா கார்ட்ஸையும் வந்து கவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணுவாங்க. இதை நம்ம ஏன் கவுண்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க கையாலே அந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த செவன் கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டாப்பில் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கவுண்டிங் வந்து என்னடா இந்த கவுண்ட் பண்ணனால எதுவுமே நடக்கலன்னு நினைக்காதீங்க. அது வந்து சும்மா அந்த கார்டு வந்து டாப்பில் வர வைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுற மாதிரி வந்து கொஞ்சம் இந்த மேஜிக்கை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போனோம். ஸோ அதுக்காக தான் அந்த கவுண்டிங்லாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கார்ட்ஸ் வந்து டாப்பில் வந்து வந்துருச்சு செவன். ஸோ இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து அவங்க கார்டு இருக்கிற அந்த பையலை வந்து தொட வைக்கணும். அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட் நான் வந்து கேட்டேன், அதாவது இந்த ரெண்டுத்தில் ஏதாவது தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இதை தொட்டாங்க அப்படின்னா
இதை வந்து எலிமினேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி எலிமினேட் பண்ணிடுங்க. இல்லை ஒருவேளை அவங்க இதை தொடலை அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக இதை தான் தொட்டாங்க அப்படின்னா, சரி இது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி ஓரமாக வச்சுருங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து அதை தான் எடுக்கணும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதை தொடறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை தொட்டாங்க அப்படின்னா நீங்கள் எலிமினேட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஓரமாக வந்து வச்சுருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீதி வந்து ரெண்டு செட்டு இருக்கும். ஸோ அந்த ரெண்டு செட்டை எடுத்துகிட்டு இதிலே தான் தொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க இதை தொட்டுறாங்க. ஸோ தொட்டாங்கன்னா அதை வந்து எலிமினேட் பண்ணிடுறேன்னு எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்கி வந்து ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. ஸோ இதிலே தான் தொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஒருவேளை அவங்க அதை தொட்டாங்கன்னா அதை எலிமினேட் பண்ணிட்டு பாக்கி இருக்கிறது இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் கார்டை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரிவீல் பண்ணுங்கள். இல்லை ஒருவேளை வந்து இது ரெண்டு இருக்கிற நேரத்தில் அவங்க இதை தொட்டாங்க அப்படின்னா, சரி உங்கள் இது ரெண்டில் வந்து உங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அதிலக்க ஃபஸ்ட் கார்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லிடுங்க. ஸோ வந்து இப்படி தான் வந்து கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க இந்த கார்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை தொட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அவங்க பார்க்கும்போது அவங்க ஷாக் ஆவாங்க. கண்டிப்பாக அவங்க செலக்ட் பண்ண கார்டு வந்து அதில் டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ண கார்டையும் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் அப் பண்ணுங்கள். அதே மாதிரி மீதி இருக்க அந்த ரெண்டு கார்ட்ஸோட டாப்பில் இருக்க கார்டையும் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கும். நம்ம இவ்வளோ ஷஃபில் பண்ணி எலிமினேட் பண்ணியும் எப்படி நம்ம செலக்ட் பண்ண கார்டை அவங்க கண்டுபிடிச்சாங்க, அதுவும் அதோட மேட்சிங் பர்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாய்.